நமஸ்காரம். இப்போ நம்ம திருமூல திருமந்திரத்தில் 51வது பாடல் பார்க்க போகிறோம். தமிழ் வேதம் தரும் வீடு. பாடல். வேதத்தை விட்ட அறமில்லை, வேதத்தின் ஓத தகும் அறமெல்லாம் உளதற்க வார்த்தையை விட்டு மதிஞான பலமுற்ற வேதத்தை ஓதியே விடு பெற்றார்களே. இந்த பாட்டில் என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னா, வேதம் வேதத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, அதோட சிறப்பை பற்றி கொடுத்துருக்குறாங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் கூறப்பட்ட அனைத்து விஷயங்களும் சிறந்த வாழ்க்கைக்கு ஒரு நெறி வழின்னு சொல்லியிருக்காங்க. அதை தவிர வேறு எங்கேயுமே அங்கே கிடைக்காது. அவ்வளோ சிறந்த வாழ்க்கையோட நெறி வந்து சிறந்த வாழ்க்கையோட ஒரு நல்ல வழி காட்டுறது அந்த புக் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முதல் லைனில். ரெண்டாவது லைனில், உயர்ந்த வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே வேதத்தில் விளக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் செகண்ட் லைனில் கொடுத்துருக்கு. அடுத்தது மூணாவது லைனில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா, அதோட அறிவை பற்றி கொடுத்துருக்குறாங்க. அதாவது இது வந்து இந்த வேதத்தை நம்ம படிக்கணும்னு ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, அந்த வேதத்தில் வாதம் புரிவதை விட்டுருங்க, அதில் இருக்கிற அறிவை அதில் இருக்க அதை கற்றறிந்து படித்து நல்லா படித்து உணர்ந்து அதை நம்ம வந்து பின்பற்றணும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு அதில் மோட்சம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வாதம் புரிவதை விட்டுருங்க, இதெல்லாம் நான் ஏன் படிக்கணும், இது எதற்காக படிக்கணும், இதுக்கே இது படித்தா என்ன அப்படின்னு கேள்வி வாதம் கேட்காதீங்க. மூணாவது பாயிண்ட்டு, வாதத்தை விட்டு விட்டு மதிஞர் வளமுற்ற, அதை நம்ம அறிவால் வளமுற்றனா வாழ்க்கையை வளமாக கொண்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது லைனில் தான் மோட்சத்தை பற்றியும் லைஃப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, இது எல்லாமே நம்ம படித்து முடித்த பிறகு வேத நெறி கூறுது அனைத்துமே வாழ்க்கைக்கு செயல்முறையில் செய்யுங்க, அறவாழ்வுக்கு மேற்கொண்ட அதன்படியே நடத்தொழுங்கள், செயல்முறையில் அதை நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் பேரின்பம் வாழலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதனுடைய மீனிங் பார்க்கலாம். தர்க்கவாதம்னா ஆராய்ச்சிவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓதுதல்னா படித்து உணர்ந்து அதன்படியே நடத்தல். வீடுனா மோக்ஷம், வீடுன்னு கொடுத்துருப்பாங்க. வீடு லானா லைனில், வீடுனா மோக்ஷம், பேரின்பம், ரெண்டுமே அதுக்கு அர்த்தம். வேதத்தை விட்டு அறமில்லை ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்கு. அது வந்து வேதத்தை கூறப்பட்டு உள்ளதை விட சிறந்த வாழ்க்கை நெறியும் வேறில்லை. இவ்வளோதாங்க. இந்த பாடல் உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போய் சேரணும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மறக்காதீங்க. எனக்கு ரெண்டாவது சேனல் இருக்குது, சேனல் லிங்க்கில் இருக்குது, அதுவும் சப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் நம்ம அடுத்த பாடலில் சந்திப்போம். நன்றி.